ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் போர்டு. ஐ மிஸ் கேம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன் பர்சன். இன் பர்சன் அப்படின்னா நேரில் அப்படின்னு அர்த்தம். நேரில் அப்படின்னா பேஸ் டு பேஸ்ன்னு அர்த்தம். அதாவது நம்ம நேரில் பேசுவோமா அப்படின்லாம் கேட்போம்ல. நேரில்னா முகம் பார்த்து முகம், ஃபோனில் வேணாம் அல்லது இமெயில் இந்த மாதிரிலாம் வேறு ஏதோ மறைமுகமாக பேசாமல் பேஸ் டு பேஸ் பார்த்து பேசுகிறது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து செய்கிறது தான் இன் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம நேரில் பேசுவோமா, நேரில் பேசுவோமா, செல் வி டாக் இன் பர்சன், செல் வி டாக் இன் பர்சன், நம்ம நேரில் பேசுவோமா. அவள் நேரில் பேச விரும்புகிறா, அவள் நேரில் பேச விரும்புகிறா. சி வாண்ட்ஸ் டு டாக் இன் பர்சன், அவள் நேரில் பேச விரும்புகிறா. சி வாண்ட்ஸ் டு டாக் இன் பர்சன், அவள் நேரில் பேச விரும்புகிறா. நான் அவரோட நேரில் பேச விரும்புகிறேன், நான் அவர்கிட்ட நேரில் பேச விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு டாக் டு ஹிம் இன் பர்சன், ஐ வுட் லைக் டு டாக் டு ஹிம் இன் பர்சன், ஐ வுட் லைக் டு டாக் டு ஹிம் இன் பர்சன், நான் அவர்கிட்ட நேரில் பேச விரும்புகிறேன். நாளைக்கு நீங்கள் இங்கே நேரில் வரணும், நாளைக்கு நீங்கள் இங்கே நேரில் வரணும். யூ ஷுட் கம் ஹியர் இன் பர்சன் டுமாரோ, யூ ஷுட் கம் ஹியர் இன் பர்சன் டுமாரோ, நாளைக்கு நீங்கள் இங்கே நேரில் வரணும். யூ ஷுட் கம் ஹியர் இன் பர்சன் டுமாரோ. நீ அவர்கிட்ட நேரில் போய் பேசுகிறது நல்லது, நீ அவர்கிட்ட நேரில் போய் பேசுகிறது நல்லது. நல்லது இது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது, நம்ம இவருக்குனே ஹேட் பேட்டர் அப்படின்ற வேலை நம்மளோட கான்வர்சேஷனில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். சப்போஸ் நீங்கள் பார்க்கலன்னா நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்னு இருக்கும், அந்த பிளேலிஸ்ட்டில் கிராமர் சீரீஸில் இந்த இதெல்லாம் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். You had better go and talk to him in person. You had better go and talk to him in person. நீ அவர்கிட்ட நேரில் போய் பேசுகிறது நல்லது, நீ அவரை நேரில் போய் பார்க்குறது நல்லது, நீ அவரை நேரில் போய் பார்க்குறது நல்லது. You had better visit him in person. You had better visit him in person. அவரை நேரில் போய் பார்க்குறது நல்லது. உங்கள்ட்ட நேரில் மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு, உங்கள்கிட்ட நேரில் மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு. ஐ ஃபெல்ட் ஐ சுட் அப்பாலஜைஸ் டு யூ இன் பர்சன், ஐ ஃபெல்ட் ஐ சுட் அப்பாலஜைஸ் டு யூ இன் பர்சன், உங்கள்கிட்ட நேரில் மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு. உங்களை நேரில் பார்த்து அதை சொல்லணும்னு தோணுச்சு, உங்களை நேரில் பார்த்து அதை சொல்லணும்னு தோணுச்சு. ஐ ஃபெல்ட் ஐ சுட் மீட் யூ இன் பர்சன் அண்ட் சே தட், ஐ ஃபெல்ட் ஐ சுட் மீட் யூ இன் பர்சன் அண்ட் சே தட், உங்களை நேரில் பார்த்து அதை சொல்லணும்னு தோணுச்சு. நான் நேரில் உன்னை பார்த்தேன்னா நான் உன்னை கொன்றுவேன், நான் உன்னை நேரில் பார்த்தேன்னா நான் உன்னை கொன்றுவேன். இஃப் ஐ சீ யூ இன் பர்சன், நான் உன்னை நேரில் பார்த்தேன்னா, இஃப் ஐ சீ யூ இன் பர்சன் ஐ வில் கில் யூ, நான் உன்னை கொன்றுவேன், நான் உன்னை நேரில் பார்த்தேன்னா நான் உன்னை கொன்றுவேன். இஃப் ஐ சீ யூ இன் பர்சன் ஐ வில் கில் யூ. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரேஸ் உங்களுக்கு அடிக்கடி யூஸ் ஆகும்னு நம்புகிறேன். இந்த ஃப்ரேஸ் வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நம்புகிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் கிளிக்கிங்.